எல்லோருக்கும் வணக்கம். வாழ்க வளம். இது தெரியுது தெரியும்ல, அதே மாதிரிதான் யோகான்றது நமக்கு நாமளே பேசிக்கிற, நம்மளை நாமளே சரி பண்ணிக்கிற, நம்மளை நாமளே திடமா வச்சுக்கிறதுக்கான பெரிய ஒரு விஷயம். அதை நான் யோகா பேசுகிற யோகா முடிச்சுட்டேன். அதனாலதான் எனக்கு கிடைச்ச ஒரு இன்பமும் எனக்கு கிடைச்ச பலமும் எல்லோரும் அடையணும்னு தான் என்னோட பெரிய ஆசை. அதனாலதான் சொல்றது எல்லாத்தையும் பிராக்டிக்கலா நீங்க இந்த டைம்ல இது இந்த டைம் இப்படின்னு ஷெட்யூல் இது பண்றீங்க, கிடைச்ச பண்றீங்களா, திட்டமிடுதல்ன்றது அது மாதிரி தான் சொல்றீங்க. அதே மாதிரி நமக்கு என்ன நேரம் ஒதுக்கிப்போம், நம்ம உடம்புக்காகவும் நம்ம பசி உணவு பசிட்டே நம்ம செய்யறோம் நம்மளோட உடல். அதே மாதிரி நமக்கு என்ன நேரம் பசிட்டி உணவுக்காக எவ்வளவு நேரம் செலவு பண்றோம் அப்படிங்கறதுதான் பெரிய கேள்வியா இருக்கு. அதனால தினமும் காலையில ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி நம்ம உடற்பயிற்சி பண்ணோம்னாலே நம்ம உடம்பு சீரா சிறப்பா இருக்கும். எல்லாரோடையும் பேசுறோம், எல்லா விதமும் நம்ம சமையல்லையும் நிறைய சொல்றோம்ல, இது இவ்வளவு செய்யணும், இது இவ்வளவு போடணும், இது அதிகமானா அதனோட ருசி அந்த உணவுத்துடைய தன்மை வந்து மாறும்னு சொல்றோம்ல. அதே மாதிரி நம்ம உடலை எந்த அளவுக்கு அசைக்கிறோம், எந்த அளவு சரியா வச்சுக்கிறோம், எதை அதிகமா பயன்படுத்துறோம் அப்படிங்கிற மாதிரிதான். உணவு ரீதியாவும் சரி உடல் ரீதியாவும் சரி ரெண்டும் ஒண்ணு ஒண்ணு சார்ந்ததா இருக்குல்ல. அதே மாதிரிதான் நம்ம உடற்பயிற்சி பண்றதுன்றது நம்ம நாமளே சரி பண்ணிக்கிற ஒரு திடமான ஒரு பயிற்சி. அதனாலதான் நமக்கு ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கணும்ன்ற மாதிரி. அது டெய்லி ஆபீஸ் போறவங்க ஒர்க் இருக்கிறவங்க வந்து ஞாயிற்றுக்கிழமை நம்மளுக்காக ஒதுக்கி அதை ஒரு மாசம் ஒவ்வொரு நேரம் போய் போய் பழகிக்கிட்டோம்னா நம்ம வீட்லயே நம்ம பண்ணிக்கலாம். அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. வீட்டுல தினமும் சாப்பிடறதுக்கு நேரத்தை ஒதுக்கணும், அதே மாதிரி தான் நம்மளுக்கு ஒதுக்கிக்கிற விஷயம். அதே மாதிரி நம்ம மனசை ஆய்வு பண்றதுதான் முக்கியமான இது. ஒண்ணு இரண்டு கைகள் இரண்டு இதுன்னு சொல்றோம்ல, அதே மாதிரிதான் உடலும் மனமும் இரண்டு கலந்துதான் நம்மளோட வாழ்க்கைன்றப்போ எண்ணம் ஆராய்வு ஆசை சீரமைத்தல் சினம் தவிர்த்த. அதே மாதிரி நம்ம மனசு ஆய்வு பண்ண ஆசைதான் இருக்கு. அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இதாவது இரண்டு கைகள் இரண்டு இதுன்னு சொல்றோம்ல, அதுவும் நம்ம பேசி இப்ப நம்ம இந்த ஜூம்ல எல்லாரும் கலந்து பேசுறோம்ல, ஒவ்வொரு நம்ம ஆராய்ந்து பக்குவம் ஓ இது இப்படிதான் அப்படிங்கிறது எல்லாம் தெரிந்தவனும் கிடையாது, எதுவுமே தெரியாதவனும்ன்றதும் கிடையாது. அதே மாதிரிதான் இத வந்து நம்ம பிராக்டிக்கல்னு ஒண்ணு சொல்றோம். அதே இதுதான் நம்ம செய்ய 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 நம்மள நாமே தினமா கொண்டு வர்றதுக்கான ஒரு பெரிய முயற்சி தான். அதனால இத வந்து நீங்க முதல்ல உங்க எண்ணத்துல போடுங்க, நம்மள நாம தான் இது பண்ணிக்கணும். யாராவது எல்லாரையும் பேசுறோம், உங்க கை கிட்டயோ உங்க கால் கிட்டயோ உங்க உடலோட பேசிருக்குமா என்ன அப்படிங்கிறது. அதுக்கு அதனாலதான் இருக்கு நரம்புகளுக்குன்றது இருக்குல்ல. அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் அதுக்குரிய தன்மை இருக்கு, அதுக்குரிய நேரமும் இருக்கு. எது எது எப்ப ஒர்க் பண்ணணும்னு தெரியுமா நமக்கு, உரையீரல் எந்த நேரத்துல இருக்கு, அந்த மூச்சுன்றது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி நுரையீரலை அசைக்கிறது ரொம்ப முக்கியம். நாமளே நாம அசைச்சுக்கிற விஷயம் அது. அதனாலதான் அந்த பயிற்சியில எல்லாம் சொல்றது மூச்சு பயிற்சி, இது ஒவ்வொரு பயிற்சியா இருக்கு. அதே மாதிரி சிறுகுடல் பெருங்கல் ஒவ்வொரு உறுப்புகள் இருக்குல்ல, ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு நேரம் அது வேலை செய்யும். சாப்பிட்டு நாலு மணி நேரம் கழிச்சுதான் சில எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொல்றோம், ஏன் அது செரிமானம் ஆறதுக்கான நேரம். இந்த நேரத்தை கணக்கிடு அப்படின்றதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, அதே தான் இருக்கும். எந்தெந்த உறுப்புகள் எந்தெந்த நேரம் செயல்படும், நம்ம ஃப்ரூட்ஸ்ல நிறைய சொல்றோம்ல, இது விட்டமின் ஏ, இந்த விட்டமின், அதே மாதிரிதான் உள் உறுப்புகள் எந்தெந்த நேரத்துல செய்து அது என்னென்ன இது வந்து நம்மளுக்கு உடலுக்கு கொடுக்குற தன்மை இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அது தகுந்த மாதிரி நாம இருந்துக்கிறது. நீங்க சொல்றத உடம்பு கேக்குதான்னு பாருங்க. மத்த எல்லாரையும் நம்ம டீச்சர்ஸ் எல்லாம் ஸ்டூடெண்ட் சொல்றான், இத ஸ்டூடெண்ட் வந்து நம்மளுக்கு உடலுக்கு கொடுக்குற தன்மை உடம்பு கேக்குது. அதே மாதிரி நாம உடலோட பேசுறோமா, உடல் சொல்றத நாம கேக்குறோமா, டீச்சர்ஸ் எல்லாம் ஸ்டூடெண்ட் சொல்றான், இத ஸ்டூடெண்ட் கேக்குறான் அப்படிங்கறத முக்கியமான விஷயம். அதுதான் நம்ம செய்யற முதல் விஷயம். அது கேட்டு பழகி நம்ம உடலோடு நம்ம பழகியாச்சுன்னா எந்த வித இதுவும் கிடையாது. அது வந்து சில நேரம் சொல்லும், கொஞ்சம் ஓய்வு எடுங்க அப்படின்னு அதுவே சொல்லும். அப்போ அதே மாதிரி நம்ம கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் வீட்டிலிருந்து பார்த்தாலே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி இருக்கு இல்லையா. அதே தான் இந்த இதை ப்ராக்டிக்கலா வர்ற விஷயங்கள். அதே தான் நம்ம டெய்லி தினமும் சாப்பிட்றோம்ல, அது மாதிரி டெய்லி உடற்பயிற்சி தினமும் செய்யறது. ஹோம்ஒர்க் செய்யாம இருந்தா ஐயோ அதை படிக்காம விட்டுட்டோமே, அதை எழுதாம விட்டுட்டோமே, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றோம்ல, அந்த மாதிரி நம்ம தினமும் செய்யற உடற்பயிற்சி வந்து தினமும் நம்ம உடம்ப வந்து உற்சாகமாகவும் புத்துணர்வாகவும் வச்சிருக்கிற விஷயம். அதை மட்டும் கடைபிடிச்சிட்டாலே நாம வந்து
ஒரு நாள் ஃபுல்லா எல்லாம் ஒர்க் பண்ணாலும் பெரிய இதாவே உடல் அடிக்கிறது. அதனாலதான் சொல்றேன், தினமும் காலையில கண் விழிச்ச உடனே சூரிய நமஸ்காரம்னு ஒண்ணு முடிக்கும். பெரிய விஷயமா இல்லாட்டாலும் சூரிய நமஸ்காரம், சூரியனை பார்த்து இது பண்ணணும்னா அதே நம்ம குளிர்ச்சியா மாத்திர சிஸ்டம் முடிக்கும். காலத்துல சொன்னாங்க தெரியுமா, அதேதான் இருக்கும். சில இது வந்து காலையில அதே மாதிரி காலையில தண்ணி தெளிக்கணும், வெளியில வரணும், இத்தனை மணிக்குள்ள வரணும்ன்றதெல்லாம் முந்தி பழைய காலம்தான். நம்ம டெய்லி சொன்ன விஷயம் எல்லாமே நேச்சுரல் சொல்றது, இயற்கை ரீதி இன்பமா இருக்கிறதான இதுதான் அந்த சிஸ்டம் பண்ணுது. காலையில 4 to 6 வெளியில வந்து பாத்தீங்கன்னா நல்ல தூய காற்று வர்ற விஷயம். அந்த நேரத்தில் நம்ம செய்ய செய்ய மூச்சு பிராக்டிஸ் பண்றது, மூச்சு பயிற்சி பிராணாயம் அந்த மாதிரி நம்ம மூச்சு பயிற்சி பண்றப்போ நம்ம உடம்புல நல்ல சீரா ஓட அந்த தன்மை வரும். அதுக்காக தான் சொல்றது உங்களுக்கு.